கத்திரிக்காய் வதக்கல். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக சீக்கிரமாக இந்த ரெசிபி செய்யலாம். இது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து கத்திரிக்காயை நறுக்கி அதில் சேர்த்துக்கணும். நறுக்கி வச்ச கத்திரிக்காயை நல்லா பிழிஞ்சு இட்லி தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இட்லி பானை தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த தட்டை வச்சு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் லைட்டாக தான் கலர் மாறியிருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போது மசாலா தாளித்து இந்த கத்திரிக்காயை சேர்த்து கலந்து இறக்கினா சூப்பரான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி. எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு வாணலில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சோம்பு சேர்த்து தாளிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, கொஞ்சம் சாம்பார் தூள், நான் 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன், வெறுமிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். வெறுமிளகாத்தூள் சேர்த்தா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். சிம் ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மசாலாவில் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மசாலா எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விடலாம். மறுபடியும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா பரட்டின கத்திரிக்காயை லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்க விடலாம். மசாலா நல்லா அந்த கத்திரிக்காயில் சேரும். 5 நிமிஷம் கழித்து லைட்டாக பரட்டி விட்டுட்டு அந்த கத்திரிக்காய் துண்டுகள்லாம் உடையாத மாதிரி, ரொம்ப குழஞ்சி போகாத மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டால் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். வெங்காயம் தக்காளி சேர்க்காத ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி.